ட்விஸ்ட், கமல் சொன்ன அந்த விஷயம் இன்னைக்கு எவிக்ஷன் இருக்கா இல்லையா? தாத்தா சேவ் ஆனாரா? பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து இந்த வாரம் சோம்சேகர் வெளியேறுவார் என்ற தகவல் வந்த நிலையில் அதில் ஒரு சூப்பர் ட்விஸ்டாக இறுதியில் சுரேஷ் தாத்தா தான் வெளியேறுகிறார் என்ற தகவல் இப்போது பரவியிருக்கிறது. ஆனால் நேற்றைய நிகழ்ச்சியின் முடிவில் யாரையும் சேவ் பண்ணாத கமல் இந்த வாரம் எல்லோருமே சேவ் தான் என தனது பிறந்த நாளை முன்னிட்டு கூறினார். ஆனால் நாளைக்கு சொல்கிறேன் என்ற ஒரு கடைசியாக ட்விஸ்டையும் வச்சுட்டு போனதால் இந்த வாரம் எவிக்ஷன் இருக்கா இல்லையா என்கின்ற சந்தேகம் அந்த மனநிலை ரசிகர்களுக்கும் வந்துவிட்டது. ரசிகர்களுக்கு மாத்திரமா, நேற்றைய போட்டியாளர்களுக்கும் அந்த மனநிலை இருந்தது. பிக்பாஸ் வீட்டில் இந்த சீசன் ஏகப்பட்ட ரசிகர்கள் மனங்களை கவர்ந்த ஒரு சூப்பர் போட்டியாளர் என்று சொன்னால் அவர் சுரேஷ் சக்கரவர்த்தி தான். இவ்வளவு சீக்கிரமாக வெளியே அனுப்ப போகிறாங்களா என்ற தகவல் வந்தவுடனே பிக்பாஸ் ரசிகர்கள் தங்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்புகளையும் சமூக வலைத்தளங்களில் கொட்டி தள்ளி வருகிறார்கள். ஒருவேளை சுரேஷ் சக்கரவர்த்தி இந்த வாரம் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினால் அது நிச்சயமாக மக்களின் தீர்ப்பு கிடையாது என்றும், பிக்பாஸ் வீட்டின் சீட்டிங் என்றும் பிக்பாஸ் ரசிகர்கள் வெளிப்படையாகவே கமெண்ட்டுகளை போட்டு விஜய் டிவியின் ஓட்டு மோசடியை கிழித்து தொங்க விட்டு வருகிறார்கள். சுரேஷ் சக்கரவர்த்தி பிக்பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வெளியேறினால் அதுக்கு மேலே அந்த ஷோவை நாங்கள் பார்க்க மாட்டோம். அவர் தான் யாருக்குமே ஃபேவராகவோ எந்த குரூப்பிலும் சேராமல் கேமா எப்படி விளையாடணுமோ அப்படி விளையாடுறார் என்றும், நிச்சயம் சுரேஷ் எமினேட் செய்யப்பட்டால் டிஆர்பி சரிவை சந்திக்கும் என்றும் விஜய் டிவியை ரசிகர்கள் எச்சரித்து வருகின்றார்கள். மேலும் பிக்பாஸ் வீட்டில் இருக்கின்ற ஏகப்பட்ட மிக்சர் பீஸுகளை இன்னமும் அந்த நிகழ்ச்சியில் ஏன் காப்பாற்றி வருகிறது? பிக்பாஸ் நிகழ்ச்சியை இந்த முறை பார்க்க வச்சதே அந்த மனுஷன்தான். வயசானவங்களை அனுப்பிவிட்டு சின்ன பசங்களை வச்சு லவ் டேக்குன்னு கோர்த்து விட்டு விளையாடணும் என்று சொல்கிறதுக்கு பேர் கேம் கிடையாது, வேற என்று ரசிகர்கள் திட்டி வருகிறார்கள். இந்த நிலையில் கமல்ஹாசனின் பிறந்தநாள் விழாவாக நேற்று நடந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இறுதியில் 7 எவிக்ஷன் லிஸ்ட் போட்டியாளர்களில் யாரையுமே கமல் சேவ் பண்ணலை. தெலுங்கு பிக்பாஸ் நிகழ்ச்சியில் வீடியோ கால் மூலம் கலந்து கொண்ட கமல் அங்கே ஒரு போட்டியாளரை சேவ் பண்ண நிலையில் இங்கே யாரையுமே ஏன் சேவ் பண்ணலை என்ற கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில் எழுந்து வருகிறது. மேலும் தனது பிறந்த நாளை முன்னிட்டு யாருமே எவிக்ஷன் இல்லை என்றது போல பேசிய கமல் வழக்கம் போல கடைசியில் ஒரு ட்விஸ்டையும் வைத்து விட்டார். நாளைக்கு இருக்கலாம் என்று கூறி மொத்த பேரையும் பீதியடைய வைத்திருக்கிறார். கமல்ஹாசனின் அந்த வார்த்தையால் இந்த வாரம் எவிக்ஷன் இருக்குமா இருக்காதா என்ற கேள்வியும், சுரேஷ் தாத்தாவை சீக்ரெட் அறையில் வைப்பார்களா என்ற சந்தேகமும் இப்போது எழுந்திருக்கிறது. நாகார்ஜுனாவே, என்ன கமல் சார் உங்கள் வீடு ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு என கலாய்த்த நிலையில் இன்னமும் 16 போட்டியாளர்களை பிக்பாஸ் வீட்டில் நிரப்பி வைத்து கொண்டிருப்பதையும் ரசிகர்கள் விரும்பவில்லை. இன்று யாரையாவது வெளியேற்ற வேண்டும் என விரும்புகின்ற ரசிகர்கள், ஆனால் அந்த போட்டியாளர்களில் சுரேஷாக அது இருக்கக்கூடாது என்று விரும்புகின்றார்கள். பார்க்கலாம் இன்னைக்கு என்ன நடக்கப் போகிறது என்று. அப்படியே சுரேஷ் தாத்தா அந்த பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியேறினால் ஹசீமையும் பிக்பாஸ் வீட்டுக்கு உள்ளே விட்டால் அது உண்மையிலேயே கேம் கிடையாது, இன்னும் ஒரு சீரியல் தான்.